மகன் தூயாவியானோர் பேராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது இன்று மாதத்தின் முதன் வெள்ளிக்கிழமை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நாம் செய்கின்ற அனைத்து நம்முடைய குடும்பத்தையும் உலகத்திற்கு நாளில் அனைத்து குடும்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிதை கற்பணித்து அந்த இதயத்திற்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ நாம் ஜெபிப்போம். இன்றைய திருவாசகங்களிலே நம் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற நோன்பு எவ்விதமானது, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நோன்பு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் நீதியிலும் நியாயத்திலும் வாழ்வது, பசியந்திருக்கிறவருக்கு உணவையும் மற்றும் பந்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவையான சுதந்திரத்தையும் அளிப்பது தான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைய நச்சரி நம் ஆண்டவர் இயேசுவை பரிசேயர் வந்து, ஏன் யோவானின் சீடர்கள் நோன்பு இருக்கின்றார், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருக்க மாட்டார் என்று கேட்பதற்கு ஆண்டவர் கூறிய வார்த்தை, மணமகன் அவர்களோடு இருந்த நாளும் மணமக்கள் நோன்பு இருக்க முடியுமா, மணமகன் அவரின் எதிரே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாள் வருகின்றன, அப்பொழுது அவர் நோன்பு இருக்கின்றன என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பார்ப்போம். உண்மையான நோன்பு, உண்மையான தவக்காலம் நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாவ சூழ்நிலையை விட்டு, சுயநலத்தை விட்டு, சுயநலமின்றி அன்போடு பிறருக்கு உதவி செய்வது தான் மிகப்பெரிய பாவ பரிகாரம் என்று நினைத்து, நாம் பிறருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்து ஆண்டவரின் மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை ஆண்டவர் உண்மை ஆசீர்வதிப்பராக. ஆமென்.